ராதியாவோட பேச்சை கண்டிப்பா கோபி கேட்க போறது அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. இப்ப ஈஸ்வரி பாட்டி ராதியா பார்த்து சொல்லிருக்காங்க, உனக்கு என்ன நெஞ்சலுக்கு இருந்தா ஏன் மருமக ரூம்லயே நீ போய் ஸ்டே பண்ணிருப்ப, மரியாதையை போ அப்படிமா சொல்லுவோம். அதுக்கு ராதியா சொல்றாங்க, நான் தான் உங்க மருமக, அது மட்டும் இல்லாம இந்த பாக்கியாவை வீட்டை விட்டு அனுப்புங்க, இல்ல மொட்டமாடி காலியா தானே இருக்கு, அங்க போய் ஒரு ஓலை குடிசை கிட்டி அங்க ஸ்டே பண்ண சொல்லுங்க அப்படிமா நக்கலா சொல்லிடுறாங்க. இதனால இப்ப பாக்கியா பார்த்தா கோவப்படுறாங்க, ஆனா வெளியில காமிச்சுக்கல ரொம்பவே காம் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ தாத்தாலாம் பார்த்தா ரொம்பவே நியூட்ரலா தான் இருக்காரு, எப்படியாச்சும் நம்ம பையன் திருந்தினா மட்டும் போதும், இந்த ராதியா இப்படியே வீட்டை விட்டு நம்ம அனுப்பணும் அப்படிங்கிற யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இனியாவா இருக்கட்டும் மாட்டியா இருக்கட்டும் எல்லாருமே பேசிக்கிருக்காங்க. ஆனா பாக்கியோட வழி வேதனை எல்லாமே பார்த்தோம்னா இப்போ ஜெனி அமிர்தா எழில் இவங்க மூணு பேருக்கு மட்டும் தான் புரிய வருது. பழனிசாமி கேரக்டர் மறுபடியும் உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும், ரொம்பவே விறுவிறுப்பா போகும். சோ பொறுத்து பாக்கலாம்.